அந்த தெக்கத்து ரங்கநாத மாளை கூட்டிட்டு எங்க போறே? அவங்களுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம் சொல்லுங்க. நீங்க நடிங்க கொல்லுங்க, அத பத்தி எனக்கு கவலை இல்லை. அவளை எனக்கு பிடிச்சிருக்கு. मुख्यमंत्री நீங்க போய் இப்படி வீட்டு வாசல்ல வந்து ஒருத்த கேட்டு போறா. உங்களுக்கு சொத்து சம்பாதிக்கிற ஆசை இருந்தா உன் பொண்ணு யாருக்கா கூட்டி கொடுத்து சம்பாதிக்கணும் சொல்றா? யார? இதோ போட்டா ஜாரால. இதோ இப்ப வீட்டுக்கு மூத்த பையன் செய்வான். நாளைக்கு அவளுக்கு கல்யாணம் காட்சி வந்துனா ஒரு கிராம் ஒரு குத்துப்படி தங்கம் வினால வாங்கி போட முடியுமா? முடியாது. முடியாதுயா? இவனால படி போட முடியாது. எவனை வந்து இவளை கேவலமா பேசிட்டு போறான். படிப்பு முடிச்சு 8 வருஷம் ஆச்சு. வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ஒரு வார்த்தை இவரை சொல்லிருக்கா கிடையாது. இன்ன வரைக்கும் கிடையாது. ஏதோ படிச்சான், வேலை கிடைக்கல, தலைவதி அப்படின்னு விட்டுட்டேன். அவர் என் பிள்ளை ஐயா, நான் தான் அவருக்கு சோறு போடுவேன்னு இன்ன வரைக்கும் இப்ப வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். பேச நாளைக்கே நான் செத்து போனா கூட இவன் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பொண்ணு விளையிற மாதிரி இருக்கிற நாளைய கடலத்தை இதோ கல்யாணத்துக்கு இருக்கிற என் பொண்ணு பேர்ல எழுதி வைக்கல, என் பொண்டாட்டி சௌரியமா இருக்கணுங்கிறதுக்காக அவ பேர்ல எழுதி வைக்கல, வேலையே இல்லாம போன கூட இவன் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக இவன் பேர்ல எழுதி வச்சையா? 8 வருஷமா எவ்வளவு மனசு சுமந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான். இதுலே 30 வருஷமா நான் உன்னை மனசுல சுமந்துக்கிட்டு இருக்கேடா. 30 வருஷமா பேசுறேன். நான் எவன் கூடவும் பேசலன்னு சொல்ல வரல. பேசுனேன் அந்த கீழே தேவ ஆதி கூட பேசுனேன். இனிமேலும் பேசுவேன். அதுக்காக நான் அவனை லவ் பண்றேன்னு அர்த்தம் இல்ல. அவனை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த போறேன்னு அர்த்தம் இல்ல. பத்து பகல் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கோம். யாராவது வண்டியில லைட் போட்டு போனா ஹலோ லைட் எரியுதுன்னு சொல்றது இல்ல. அதுக்காக அவனுக்கு நமக்கு 15 வருஷம் பழக்கம் இருக்குன்னு அர்த்தமா? இல்லையே. நான் அவன் கூட பேசுனதும் அந்த மாதிரிதான். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. மறுபடியும் யார் வீட்டுக்கும் ஆள் சேர்த்துட்டு சண்டைக்கு போகாதீங்க. நைட்டு 10 மணிக்கு மேல இப்படி கூப்பிட்டு வச்சு மீட்டிங் போடாதீங்க. மறுபடியும் சொல்றேன், எனக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல இல்ல இல்ல. அப்படி ஏதாவது இருந்ததுன்னா ஆமா இருக்கு அப்படித்தானே சொல்லுவேன். சொல்ற தைரியம் எனக்கு இருக்கு. நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. அவ வரட்டும், அவகிட்ட என்ன நான் கேக்குறேன். நான் கூட கொஞ்சம் பேசணும். நீ அவன் கூட பேசினது எல்லாம் போதும். பேசி பேசிதே அப்படி ஆக்கிட்ட. நீ எங்கே போக வேண்டாம். அது சொல்றதுக்கு நீ யாரு? ஏன் கேட்க மாட்ட? ஒரு குடும்பமா இருந்தாலும் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் உங்களை தானே நம்பி இருக்கேன். நீ எப்படிதான் கேப்ப? நான் ஏன் வீடு உன் வீடுன்னு பிரிச்சு பேசல? உன்னை எனக்கு பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நீ இஷ்டத்துக்கு பேசுறத என்னால கேட்டு விட்டு முடியாது. நான் இஷ்டத்துக்கு பேசினேன், நீ பேசின. ஒருத்தனை லவ் பண்ணிட்டு அவனோட காடு மேடன் கண்டபடி சுத்திட்டு எனக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லைன்னு கூசாம போய் சொல்றது நீ. உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா சொன்னா நீ கேளு. இது ஏன் லைஃப், ஏன் பிரச்சனை எனக்கு தெரியும்.
நினைச்சிட்டு இருக்க? இந்த பக்கம் ஆணி அடிச்சு அந்த பக்கம் எடுக்கறதா? இல்ல ராத்திரி 10 மணிக்கு மேல வீட்ல உட்கார்ந்து தலையெல்லாம் விரிச்சு போட்டுட்டு பாட்டு பாடுறதா? இல்ல உருகி உருகி 30 பக்கத்துக்கு லெட்டர் எழுதி கொடுக்கறதா? அது இல்ல அது இல்ல. நான் புக் கேட்டதும் மூச்சிறக்க சைக்கிள் அடிச்சு புக் வாங்கி கொடுத்த பாரு. அது நீ லவ் நினைக்கறியா? இல்ல என்ன தேடி கோயில் மண்டபத்துக்கு அன்னைக்கு மூச்சிறக்க நீ ஓடி வந்த பாரு. அது லவ் நினைக்கறியா? அது மட்டும் இல்ல லவ். லவ்ங்கிறது கம்பீரம். நம்பற அவள வச்சு காப்பாத்துறோம். இப்போ உன்னால அது முடியுமா? எனக்கு பூமாவை தான் பிடிச்சிருக்கு. நான் அவ கூட தான் வாழ்வேன் ஆதி சொன்னா அது தப்பே இல்ல. ஆனா அது எப்படி எங்க யார்கிட்ட சொல்லணும்னு இருக்குல்ல. ஆனா நான் எங்க வீட்ல அப்படி சொல்லல. உனக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொன்னேன். இருக்குன்னு சொல்லட்டுமா? இன்னைக்கு இப்பவே சொல்றேன். நீ உங்க வீட்ல சொன்ன பாரு. அதை விட கம்பீரமா சொல்றேன். ஆனா நான் சொல்லி முடிச்ச மாதிரி நிமிஷம் நீ என்ன கூட்டிட்டு போயிடணும். உன்னால முடியுமா? எப்ப முடியும் சொல்லு. நான் எங்க வீட்ல சொல்றேன். உனக்கு நான் வேணும், எனக்கு நீ வேணும். ரெண்டு பேரும் வாழணும்னா இது வேணுமே. வச்சிருக்கியா? ஒருவேளை சோறு கூட உனக்கு போட முடியாதுங்க. மறைமுகமா சொல்றல நீ? மறைமுகமா இல்ல, நேராவே சொல்றேன். ஆனா ஆனா எனக்காக இல்ல அது, நமக்காக. நான் என்ன பண்ணுவேன்? படிச்சு வேலை கிடைக்கல. கிடைக்காது அதி, போக போக இங்க எதுவுமே கிடைக்காது. ஆனா படிச்சாலும் படிக்காட்டியும் வேலை கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் மத்தியானம் ஒரு மணி ஆனா வயிற்றுக்குள்ள அலாரம் வச்ச மாதிரி பசிக்கும். இந்த வேலையெல்லாம் திண்டாட்டம், எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் அதெல்லாம் இதுக்கு தெரியாது. கரெக்டா கேக்கும். இங்க பாரு, அவசரமா ஒரு இடத்துக்கு போனோம். போற வழியில ஒரே முள்ளு. ஆனா போயே ஆகணும். என்ன பண்ணுவோம்? போவோம்ல. முள்ளு இல்லாத இடமா பார்த்து காலை வச்சு வச்சு போவோம்ல. இங்க எல்லாமே அப்படிதான் இருக்கும் ஆதி. நம்ம தான் போகணும். வேலை கிடைக்கல வேலை கிடைக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க இதே நேரத்துல தானே சில பேருக்கு வேலையும் கிடைச்சிட்டு இருக்கு. அந்த சில பேர்ல நீயும் ஏன் ஒரு ஆளா இருக்க கூடாது? தேராதி, இந்த பெட்டி கடை, மரத்தடி, கோயில் மண்டபம், நைட் ஷோ இதெல்லாம் தூக்கி போடு. தூக்கி போட்டுட்டு தேடு, உன்னால முடியும். ஒரு பொட்டச்சி மொட்டைப்பாறையில உட்கார வச்சு இஷ்டத்துக்கு பேசுறாளேன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? என் மனசுல பட்டத நான் சொல்லிட்டேன். அப்புறம் உன் இஷ்டம். யோசியாதி, நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தனியா உட்கார்ந்து யோசிச்சுதான் கிடைச்சிருக்கு. யோசி, என்ன பத்தி, உன்னை பத்தி, நம்மள பத்தி, எல்லாத்த பத்தியும். நான் வரேன். தாயே சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். கேட்ட பாரு ஒரு வார்த்தை, இதெல்லாம் கேக்குறதுக்கு நீ யாருன்னு போதும். செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. தப்பு பண்ணா பண்ணிக்க மாட்டியா? நாளைக்கு நம்ம கார்த்திக் பெருசா வளர்ந்து இப்படி ஒரு தப்பான வார்த்தை பேசிட்டானா இனிமே நீ எனக்கு பிள்ளை இல்லைன்னு கட் பண்ணி விட்டுருவியா? என்ன கார்த்திக் மாதிரி நினைச்சுக்கோ, தெரியாம பேசிட்டேன். ஏய் இங்க பாரு, எது கழுவுற நீ? நான் ஒண்ணு உன்னை தப்பா நினைக்கல. இங்க பாரு, இன்னி கூட ஒரு மொட்டை பாறையில உட்கார வச்சு இஷ்டத்துக்கு பேசினேன், பச்சை பச்சையா பேசினேன். ஒருவேளை சோறு போட உனக்கு போக்கு இருக்கான்னு கேட்டேன், தப்புதான். அது அவனை அசிங்கப்படுத்துறதுக்கு இல்ல, அவனை ஒழுங்குபடுத்துறதுக்கு. சரி அழாத, சொன்ன கேளு பூமா. அவன் நல்லா வரணும் மைனி. அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு நல்ல பையனா, அவன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல அண்ணனா, எனக்கு ஒரு நல்ல புருஷனா, இந்த சொசைட்டிக்கு ஒரு புது மனுஷனாவும் வரணும். அதுக்காக தான் அப்படி பேசினேன், இஷ்டத்துக்கு பேசினேன். மற்றபடி எல்லாம் கமர்ஷியல் இல்ல, நான் செல்ஃபிஷும் இல்ல. இங்க பார்ப்போமா, உன்னை யாரும் என்ன சொல்லல. குழந்தை